பிரீச்சங்கா ஊர்கா சேட் போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணு அப்பதான் நாங்க போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம ஸ்ரேயா இருக்கலாம் ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புளிச்சங்கா ஊறுகாய் அதுக்கு அது பிக்கலாங்கும் இது இத வந்து இரும்பன் புளின்னு சொல்வாங்க பிலிம்பி பிலிம்பின்னு சொல்வாங்க பிலிம்பி பிக்கல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் பிலிம்பி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ புளிச்சங்காய் எவ்வளவு தேவையோ நீங்க வாங்கி வெச்சுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு பூடு பூடு நறுக்கி வெச்சுக்கலாம் கருவேப்பிலை அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வெச்சிடுங்க காயப்பொடி அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் கல் உப்பு பொடி உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் நல்லா புளிச்சங்காவை நல்லா கழுவி எடுத்துடுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க இதை நறுக்கணும்னு தேவையில்லை ஏன்னா இதை அடுத்த நாளே நல்லா ஊறிடும் அதனால உங்களுக்கு நறுக்கணும்னா நீங்கள் நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் நறுக்கலை இப்படி தான் போட்டு செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதிலே நல்லா ஊறிடும் ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிரும் அதனால நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிடுங்க ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிடுங்க இதில் கடாய் சூடாகட்டும் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க கேஸை சிம்மில் வச்சுக்கிடுங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுங்க ரெண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடுங்க தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிடுங்க ரெண்டு மிளகாத்தூள் கிள்ளி போட்டு விடுங்க லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் நறுக்கி வச்ச பூடு ஆட் பண்ணிக்கிடுங்க சதைச்சு வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் கொஞ்சம் காயப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க நான் அந்த இதை புளிச்சங்காய் நறுக்காமல் செய்வேன்னு சொன்னேன் நறுக்கி போட்டால் தான் நல்லா அந்த உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி வரும் மிளகாத்தூள்லாம் நல்லா அதில் ஒட்டி வரும் அதனால் இதை நறுக்கிட்டு நல்லா அந்த கல் உப்பு இல்லை உங்களுக்கு பொடி உப்பு வேணுன்னா பொடி உப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க பாருங்க நறுக்கியாச்சு கல் உப்புனா கெடாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பொடி கூட நம்ம அந்த இதை உப்புல பரட்டி வச்ச அந்த புளிச்சங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு புளிச்சங்காய் உடம்புக்கு நல்லது நல்ல ஹெல்த்தியும் கூட எல்லா பிக்கலையும் விட இது உடம்புக்கு நல்லது அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது கூட
ஒரு துண்டு சர்க்கரை பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். சர்க்கரை பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல ஒரு ஒரு துண்டு சர்க்கரை பொடிச்சு வச்சுக்கிடுங்க. இதை வந்து நம்ம அந்த புளிச்சங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் டேஸ்டா இருக்கும், ஸ்வீட்னஸா இருக்கும், நல்லா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. விளிம்பி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. புளிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இத இரும்பன் புளி கூட சொல்லுவாங்க, இரும்பன் புளி. இது உடம்புக்கு நல்லது. இது என்ன, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வெளியில் அப்படியே இருக்கணும், இருந்தால் நல்லா ஊறி வந்துடும். அப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ணி வைக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. பாருங்க, இதில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் அந்த காயிலிருந்தே தண்ணி ஊறி வருது. அந்த உப்புல போட்ட உப்புல இருந்தும் தண்ணி வந்திருக்கும். அதனால நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம், வெறும் எண்ணெய் தான் ஊற்றணும். இதை நம்ம இந்த சர்விங் பவுல மாற்றிக்கலாம். பாருங்க, சர்விங் பவுல மாற்றியாச்சு. இப்போ இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம அடுத்த ரெசிபியில நம்ம சந்திக்கலாம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்